பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுவும் சொல்ல வேண்டாம்மா, பாட்டியை புரிஞ்சுப்பாங்க. மீனா, நீ இங்கே இருமா. என்னங்க மீனா, இந்த வீட்லயே இருக்கட்டுங்க. ஏதோ என் சித்திக்காக இந்த வீட்டுக்குள்ள ஒரு தடவை வரவிட்டா? நீ டீச்சரை இங்கே தங்க வைக்க பிளான் பண்றீங்க? இல்லங்க, அத்தை தூங்கி எந்திரிச்சதும் மீனா எங்கன்னு கேப்பாங்க. மீனா பழைய வீட்டுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அத்தையும் அந்த வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லுவாங்க. இந்த நிலைமையில அத்தையும் அந்த வீட்டுல நம்ம தங்க வைக்க முடியாது. மீனாவ நம்ம இங்கே தங்க வச்சுக்கிறது சரிந்தாங்க தோணுது. அம்மா, நான் அந்த வீட்லயே தங்கிக்கிறேம்மா. இங்க இருக்க எனக்கும் விருப்பம் இல்லம்மா. ஏ மீனா, அத்தைக்காக எங்க எல்லாரையும் இந்த ஒரே வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு இப்ப நீ மட்டும் போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உனக்காக நாங்க ஒன்னும் இங்க இருக்க சொல்லல. நீ பாட்டி பாட்டின்னு சொல்றல, அவங்களுக்காக தான் நாங்க இங்க இருக்க சொல்றோம். அத்தைய உன் கூட அனுப்புறதுல எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஆனா அத்தை எங்க கூட இருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். என்னங்க மீனா, இங்கே இருக்கட்டுங்க. அந்த பொண்ணு இங்கே இருக்க சொல்ல. சுகன்யா, என்னாச்சு? ஏன் தூக்கம் வரலையா? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வேற என்ன சுகன்யா? அது அது வந்து எனக்கு என்னன்னு சொல்லு. எனக்கு எங்க ஊருக்கு போகணும்னு தோணுதுங்க. என்னவோ தெரியலங்க, எனக்கு என் அண்ணனையும் சித்தியையும் பார்க்கணும் போல என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம யாரோ என்ன கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. அது என் குல தெய்வமா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க. நாம நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாங்க. எங்க நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ அன்னைக்கு சொல்லும் போதே உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போனதான் நானும் நினைச்சேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை உன் குடும்பத்துல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன்னு என் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியா இருக்கு. பெத்து வளர்த்த குடும்பத்தை விட்டுட்டு வந்து இத்தனை வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட ஊருக்கு போகணும்னு கேட்டதே இல்லை. உனக்கு மட்டும் உன் குடும்பத்தை பார்க்கணும்னு தோணதா என்ன? நம்ம கண்டிப்பா போலாம். அப்போ நாளைக்கே கிளம்பலாமாங்க. நீ திவ்யாவையும் கூட்டிட்டு போலான்னு சொன்னல. திவ்யா அன்னைக்கே லீவ் கிடைக்கலன்னு சொன்னால, அவளுக்கு லீவ் கிடைச்சதும் நம்ம போலாம். ஆமாங்க, திவ்யாவையும் கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். நாளைக்கு திவ்யா கிட்ட கேப்போம், அவளுக்கு எப்போ லீவ் கிடைச்சாலும் உடனே போலாம். சரியா சுகன்யா? மனசு போட்டு குழப்பிக்காம
படுத்து தூங்கு. தூங்குமா? படுத்துக்கோ. உன்ன விட்டு ஒதுங்கி போறேன். அத புரிஞ்சுக்காமதான் நீ என்ன தேடி வந்துட்டு இருக்க. எல்லாத்தையும் சீக்கிரம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு ராம். உனக்கானவ நான் இல்ல, உனக்கு ஒருத்தி பிறந்திருக்கா, அவ கூடதான் நீ வாழ்க்கைய வாழணும். லூஸ் மாதிரி பேசாத மீனா. நான் அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா, அவர் காட்டுற பொண்ண நான் கல்யாணம் பண்ணி போய் நினைச்சிட்டு இருக்கியா? என்னையும் என் குடும்பத்தையும் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னல, இதான் நீ புரிஞ்சிட்டு இருக்க லட்சணமா? இங்க பாரு மீனா, என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டா அது உன்ன மட்டும்தான். போதும், நிறுத்துறோம். நீ விருப்பப்பட்டா மட்டும் போதுமா? எனக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு நீ தெரிஞ்சுக்க மாட்டியா? ஏய், நீ தானே என்ன லவ் பண்ற? இல்ல, நான் உன்ன லவ் பண்ணல. உன்னை எப்பவோ என் மனசுல இருந்து நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். என் மனசுல உன் மேல இருந்த ஆசையையும் அடியோட அழிச்சிட்டேன். என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுராம். போதுமா மீனா, நீ எந்த தைரியத்துல இப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு எங்க அப்பா பார்த்த பொண்ணு விட்டு கரங்க இங்க வர்றாங்க. அவர் ஆசைப்படி அந்த பொண்ணை எனக்கு கட்டி வச்சிருவாங்க. நீ நம்பிட்டு இருக்கல்ல? அது எதுவுமே நடக்காது மீனா. நாளைக்கு வரப்போற பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட நானும் நீயும் லவ் பண்றோன்ற விஷயத்த நான் சொல்ல போறேன். கட்டினா உன்னதான் கட்டுவேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க மட்டும் இல்ல, ஊர்ல வேற எந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ராம், நீ அப்படி சொன்னா உன் அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? என்ன பண்ணுவாரு? உன் தங்கச்சி கல்யாணம் அவர் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கலன்னதும் என்ன பண்ணாரோ அதையே தான் திரும்ப பண்ணுவாரு. உன் தங்கச்சியால போக இருந்த உன் அப்பா உயிரை அன்னைக்கு காப்பாத்திட்டோம். இப்ப அவரோட உயிரை நீயே போக விட்டுறாதீங்க. நீ மட்டும் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா நமக்குள்ள இந்த பிரச்சனை வந்திருக்காது மீனா. எல்லாத்துக்கும் நீதான் காரணம் ராம். இதுக்கு மேலயும் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் தான் காரணம்னு சொன்னேன்னு வச்சுக்கோ.